ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி நம்ம டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி, அல்லது முதல் 3 மாதங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான வந்து சில தீர்வுகள். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த முதல் 3 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கிலீஷில் தே வில் சே இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஏன் க்ரூஷியல் அப்படின்னா, எல்லா உறுப்புகளோட ஃபார்மேஷன், அதாவது எல்லா இப்போ ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, ஸோ இதோட ஃபார்மேஷன் எல்லாமே முதல் 20 வாரத்துக்குள்ளேயே வந்து 90% ஃபார்ம் ஆகிடுது ஒரு கருவுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த முதல் 12 வாரத்தில் நரம்பு தண்டு அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த உறுப்போட ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற உறுப்புகளோட ஃபார்மேஷன், அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணுன்றதும் வந்து இந்த அடிப்படையான வந்து இந்த 12 வாரங்கள்லேயே வந்து டிசைட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த முதல் 3 வாரங்கள் டெவலப்மெண்ட்லி வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ இதை தவிர வந்து இந்த முதல் 3 வாரங்களில் என்ன மாதிரியான அறிகுறிகள் பெண்களுக்கு இருக்கும், அண்ட் எந்த முதல்ல பெண்கள் கேட்குற கேள்வி வந்து எந்த நாட்களில் மாதவிடாய் தள்ளி போய் எந்த நாட்களில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணணும், யூரின் டெஸ்ட் பண்ணி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமா ப்ரெக்னென்சி, இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, இந்த மாதிரியான நிறையா கேள்விகள் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, மாதவிடாய் முடிந்து 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே வந்து யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட், அதாவது அதோட பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து இந்த கருவிலேருந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த பீட்டா ஹெச்சிஜி தான் நம்ம பிளட்லேயும் சரி நம்ம யூரின்லேயும் சரி தெரியப்படும். அந்த தென்படுற அந்த பீட்டா ஹெச்சிஜி தான் நம்ம யூரின் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து மாதவிடாய் முடிந்து தள்ளி போகிற ஃபஸ்ட்டு நாள் பண்ணாலே இந்த யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இருந்தாலும் சில நேரங்களில் டிலேட் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம், இல்லை டிலேட் ஓவிலேஷன், அவங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகிறதே டிலேடாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கரு ஃபார்ம் ஆனதே வந்து டிலேடாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து 1 வாரம் 10 நாள் கரெக்டாக தள்ளி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்மோனோட சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால சில நேரங்கள் வந்து பெண்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த யூரின் டெஸ்ட் பண்ணும்போது முதல்ல நெகட்டிவ் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து பண்ணும்போது வந்து இந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் இல்லை ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 வாரம் 10 நாள் தள்ளினதுக்கப்புறம், மாதவிடாய் தள்ளி போனதுக்கப்புறம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை இமீடியட்டாக வந்து ஸ்கேன் பண்ணணுமா, என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் அவசியமா அப்படின்றது கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து முதல்ல ஒரு டாக்டர் அணுகி இதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கா, அதாவது தைராய்டு, இல்லை ரத்த சோகை, இல்லை வலிப்பு நோய், இல்லை ஆஸ்துமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கா, அவங்க இந்த பெண்ணுக்கு, அதாவது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, அவங்க இதற்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக, இல்லை சக்கரை நோய், பிபி, இந்த மாதிரி எந்த விஷயமான பிரச்சனைகளுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த டேப்லெட்ஸை வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் மீட் பண்ணி இப்போ கர்ப்ப காலத்தில் அதை எடுத்துக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு நிர்ணயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சில பிளட் டெஸ்ட். எதுக்காக இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும், பண்ணியே ஆகணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரத்த சோகை ஏதாவது இருக்கா, இல்லை சக்கரை சத்து வந்து அதிகமாக இருக்கா, அண்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி அண்ட் பிடிஆர், இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருக்கா, அண்ட் வந்து அவங்களோட பிபி நார்மலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால், அதே மாதிரி தைராய்டு ஆல்சோ, இந்த டெஸ்ட் பண்ணுறதன் மூலயமா ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இது வளரக்கூடிய அந்த கருவை வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி, சக்கரை சத்து அதிகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரத்த சோகை ஏற்பட்டாலும் சரி, இந்த கருவோட வளர்ச்சியை வந்து அது பாதிக்கக்கூடியது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத கண்டறிஞ்சு நம்ம அதை சரி செய்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த கருவோட வளர்ச்சிக்கு அது நல்லது. ஸோ அதனால தான் வந்து எப்போ ப்ரெக்னென்சியில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வருதோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த நேரத்தில் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஹீமோக்ளோபின் டெஸ்ட், வெறும் வயிற்றில் வந்து தைராய்டு அண்ட் ஒரு சுகர் டெஸ்ட் அண்ட் ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, இந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த 4 விஷயங்களும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்றப்ப பார்த்தோன்னா, ஸ்கேன் இமீடியட்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 6 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஸ்கேன் பார்க்கலாம். ஏன் வந்து ஸ்கேன் வந்து அந்த டைமில் பார்த்தா பரவாயில்ல அப்படின்ற போது, இந்த பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து 1500க்கு மேலே லெவல் இருந்தால் தான் அந்த ஸ்கேனில் வந்து ஏதாவது ஒரு கரு தெரியும், இல்லைனா அது வந்து இன்னும் வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கும். ஸோ அதற்காக நம்ம ஒரு 6 வாரத்துலேருந்து 8 வாரம் பொழுது பார்க்கும்போது அந்த ஸ்கேன் பேர் டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டிங் ஸ்கேனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், அதாவது எந்த இடத்துல வந்து அந்த கரு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா சில கரு வந்து
எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம், டியூப்பில் இல்லை மற்ற இடங்களில் வந்து ஒரு கரு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி எதுவும் இல்லை, கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்குது, லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் என்ன, அதோட வளர்ச்சி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ வாரத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்து நம்ம அந்த ஸ்கேனில் பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கேனில் தான் நம்ம அந்த டேட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது இவங்களுக்கு மாதவிடாய் தள்ளி வந்ததுலேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் கரெக்டாக அந்த வளர்ச்சி இருக்கும்போது அதோட டேட்ஸ் என்ன, அதோட எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி, அந்த கருவோட அடுத்து வந்து அது வளர்ந்து ஒரு குழந்தையாக டெலிவர் ஆகிறதுக்கான டேட் கூட அந்த டைமில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இல்லை வேறு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா சில விட்டமின் டேப்லெட்ஸ், அதாவது ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபாலிக் ஆசிட் நரம்பு தண்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபாலிக் ஆசிட் யூஸ்வலாக இப்போலாம் பெண்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் அதாவது கர்ப்பத்திற்கு பிளான் பண்ணும் பொழுதே எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை எடுத்துக்கலன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் அப்படின்னு யூரின் டெஸ்ட்டில் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னா இந்த நரம்பு தண்டில் வந்து நிறையா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நரம்பு தண்டு வளர்ச்சியில் வந்து ஓப்பன் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இல்லை க்ளோஸ் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நரம்பு தண்டு வளரும் போதே அதில் சில மாற்றங்கள் அதில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் கரெக்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர விட்டமின் D3 அண்ட் கால்சியம் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதும் கொஞ்சம் அவசியம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு யூஸ்வலாகவே வந்து பெண்களுக்கு வந்து இந்த போன் மினரல் டென்சிட்டிலாம் கம்மியாக இருக்கும், கால்சியம் அண்ட் விட்டமின் D3 லெவல்ஸ் லோவாக இருக்கும். ஸோ இந்த அதில் நம்ம ஒரு தாய்கிட்டேருந்து தான் வந்து இந்த சிசுக்கும் வந்து அந்த கால்சியம் எல்லாமே போகுது அப்படின்றதுனால முன்னாடியிலேருந்தே கால்சியமும் விட்டமின் D3 எடுத்துக்கிறது வந்து அதோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது தவிர பெண்கள் கேட்குறது எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கணும், என்ன என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ உணவு முறைகள் அப்படின்றது முதல் 12 வாரத்தில் ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது. ஏன்னா நிறையா பெண்களுக்கு வந்து வாந்தி இல்லை மயக்கம் இல்லை வந்து தலை சுத்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ரொம்ப சத்தான பொருட்கள் ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க பொருட்கள் எடுத்துக்கிறதுன்றது ஒரு முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். எடுத்த உடனே வந்து ரொம்ப புரதச்சத்து அதிகமாக இருக்க ஃபுட்டு, அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட் இல்லை ஃபைபர் அதிகமாக இருக்க ஃபுட், அதிகமாக சுண்டல் கீரை காய்கறிகள் அப்படி தான் எடுத்துக்கணும் ப்ரெக்னென்ட் ஆன உடனே அப்படின்ற அத்தியாவசியம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்காங்க, வாந்தி இல்லை மயக்கம் இல்லை வந்து தலை சுத்தல் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்காங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்க ஃபுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் அவங்களால முடியல அப்படின்ற பட்சத்தில், அதிகமாக வாமிட்டிங் இருக்குது இல்லை தலை சுத்தல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால எவ்வளோ முடியுதோ என்ன பிடிக்குதோ அதை வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாமிட்டிங் இருக்குது அப்படின்ற காரணங்கள்னால சில பெண்கள் வந்து சரியாக சாப்பிடாமே இருப்பாங்க இல்லை சரியாக நீர் ஆகாரங்கள் எடுத்துக்காமலே இருப்பாங்க. எவ்வளோ வாமிட் பண்ணுறாங்களோ அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும், கண்டிப்பாக வந்து நீர் ஆகாரம் அட்லீஸ்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். நீர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அதாவது தாய்கிட்டேருந்து தான் வந்து குழந்தைக்கு வந்து அந்த நீர் சத்து போகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தண்ணி அளவு அட்லீஸ்ட் 4 லிட்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கலாம் முதல் 12 வாரங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டயட் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம், வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அட்வைஸ்லாம் அடுத்த ட்ரைமெஸ்டரில் நம்ம கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸசைசஸ் அடுத்து கேட்பாங்க, என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாமா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ அப்படி கேட்கும்போது யூஸ்வலாக எக்ஸசைசஸ் அவங்க யூஸ்வலாக பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். யூஸ்வலாக வந்து மாடரேட் டு மைல்டு எக்ஸசைசஸ், அதாவது நார்மலாக இருக்க எக்ஸசைசஸ் அண்ட் மாடரேட் எக்ஸசைசஸ் பண்ணலாம். ரொம்ப ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த முதல் 12 வாரங்களில். ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன்னா பிகாஸ் இம்ப்ளான்டேஷன், அதாவது ஒரு கரு ஃபார்ம் ஆகும்போது கருவுக்கிட்ட ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி உள் சுவர் கர்ப்பப்பையோட உள் சுவரில் ஒரு லேயர் இருக்கும், ஆம்னியான் அண்ட் கோரியோன், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒட்டி வளரும். ஸோ இந்த லேயருக்கு நடுவில் சில நேரங்களில் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கும் போது அந்த ப்ளீடிங் வந்து அதிகரித்து அந்த குழந்தை பக்கத்துலேருந்து தான் அந்த ப்ளீடிங் ஏற்படுதுன்றதுனால அபார்ஷன் போன்ற ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மைல்டு எக்ஸசைசஸ் மாடரேட் எக்ஸசைசஸ் அவங்க ஆஃபீஸ் போகலாம், நார்மலாக இருக்க ஒர்க் பண்ணலாம், பைக்கில் போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் ஒருவேளை ப்ளீடிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக ரெஸ்டில் இருக்கணும், அவங்களோட டாக்டர்ஸே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை மைல்டு அண்ட் மாடரேட் எக்ஸசைசஸ் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது தவிர வந்து பெண்களுக்கு வந்து காமனாக இருக்கிற கேள்விகள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்னா,
ஃபீவர் ரொம்ப அதிக காய்ச்சல் ஏற்படக்கூடாது, அதாவது பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் 12 வாரங்களுக்கு முன்னாடி. அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் லைக் மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது, இல்லை ஆஸ்துமா, இல்லை வந்து இந்த வீசிங் போன்ற இருமல்கள் ஏற்படும் போது அதிகமாக இருமிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அண்ட் யூரின் போகும்போது ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்ப்பப்பை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து யூரின் பயிருக்கு, பின்னாடி மோஷன் பயிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போதும் சரி, யூரினில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும்போதும் சரி, ரெண்டோட தாக்கமும் கர்ப்பப்பையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் முதல்லயே வந்து ஒரு டாக்டர் அணுகி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து அவங்க நார்மலான ஆக்டிவிட்டீஸை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் அண்ட் காய்ச்சல் வராமல் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா அவ்வளோ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் பீட், அதாவது குழந்தையோட வளர்கிற அந்த ஹார்ட் பீட்டில் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதால் அந்த டெம்பரேச்சர்ஸை தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ காய்ச்சல் அந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா அவங்கக்கிட்டருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த முதல் 12 வாரங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப நார்மலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நார்மலான ஒரு ப்ரெக்னென்சின்றும் போது அதுக்கேற்ற எதிர்ப்பு சக்தி அதற்கு இருக்கும். ஸோ நார்மலாக பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம தாராளமாக பண்ணலாம். முன்கூட்டி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சக்கரச்சத்து இருக்குது, இல்லை வந்து பிபி, இல்லை வலிப்பு நோய், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் ப்ரெக்னென்சிலையும். ஸோ அதற்கு அதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டாக்டர்ஸும் சரி உங்களோட கைனகாலஜிஸ்ட்டும் சரி சேர்ந்து சில மருந்து மாத்திரைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தொடர சொல்வாங்க. அதற்கேற்ற மாதிரி தொடர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.